தூக்குடா தூக்குடா ஐயோ ஐயோ செம்ம பிரிசுடா போடு சூப்பர் மீன் புண்ண புண்ண விட்றத 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 போறது வாவ் பதேல எவ்வளவு பிரச்சனை வாவ் விட்றதுடா டேய் கவர்ல போறா கவர்ல போடுடா கவர் கிஞ்சிடா நாட சோரமே இருக்கும் நல்ல பாம்பே நாட போண்ணா போ போ தலையில போ எவ்வளவு தேரும் ஒரு 3 கிலோ 3.5 கிலோ தேரும் ஆ சம்ம நல்ல துடிச்சிட்டு பொக்குன்னது ஹலோ நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கனா மீன் பிடிக்க வந்திருக்கோம் பாலம் பாலாறு 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 நம்ம வந்து பாலாத்துல வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஜாலியா அதனால இன்னைக்கு வந்து வெல்ல வந்து மீன் பிடிச்சி அதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணலான்னு ஐடியா பண்ணிருக்கோம் அதுக்காக நான் வந்திருக்கோம் நான் மட்டும் இல்லை என் கூட ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க என் ஃப்ரெண்டுங்களா ஆறு உயிர் நண்பன் பார்த்துங்க போட்டுட்ருக்கான் வந்ததுலேருந்து போட்டுட்ருக்கான் இது வரைக்கும் அந்த மீன் மாட்டல இதுக்கப்புறம் மீன் மாட்டு தான் நம்ம பார்க்கலாம் வாங்க மீன் மிஸ் ஆயிடுச்சு மாட்டி மிஸ் ஆயிடுச்சு உனக்காச்சும் மாட்டோமா மாட்டோம் வச்சான் பொறுமையா மாட்டோம் ஒன்றும் அவசரம் இல்லை என்ன சொல்றேன் பொறுமையே எருமை நாக்கு பூச்சிக்கெல்லாம் எடுக்கவே எடுக்காதண்ணா முதல் மீன் என் மச்சான் தான் முடிப்பான் எனக்கு அப்பயே தெரியும் நல்ல மீனா மாட்டிருக்கு ஒரு எனக்கு கெண்ட மீன் என்ன மீன் மச்சான் இது கெண்டது வடப்பு கண்ட நீல கண்ட சொல்லுவாங்க இது வளர்ந்த எவ்வளவு பிரச்சனை வரும் நல்லா இருக்கும் நல்லா வளரும் பார்க்க அருமையா இருக்கும் சரி 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 கையில பிடிக்க முடியல சூப்பர் சூப்பர் இந்த கெண்டை வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து வளப்பு கண்டலாம் அதான் அடுத்து ஒரு மீன் மாட்டிருக்கு சூப்பர் இந்த கெண்டில் வந்து எங்கள் அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு மை பிரதர் நல்ல மீன் தான் அதுவும் எல்லாம் கெண்டை தான் ரெண்டுமே கெண்டை தான் தமிழில் என்ன ஒன்றுன்னா வளர்ப்பு கண்டை இல்லாமல் இது வந்து ஆற்றோட நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கும் ஆற்று கண்டை ஆற்று கண்டை அது உடம்புக்கு நல்லது சமைச்சு சாப்பிட்டா சமைச்சு சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்ருவோம் சமைக்க தான் போகிறோம் பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்குங்க அடுத்த ஒரு கண்டை அண்ணன் தூக்கிட்டாப்புல பார்த்துக்குங்க பெரிய கண்டையாக இருக்குது ஓரளவுக்கு இது பரவாயில்ல வந்ததுக்கு என் மச்சான் சொன்னா மீனே நீங்க மாட்டாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க நம்பிக்கையில ஒரு 3 மீன் மாட்டிச்சு நம்பிக்கை தாராளமான மீன் இது தாராளமா சமதாராளமா மீன் சமதாராளமா ஆஹா சக்க பிரி மீன் முறைய மாட்டிச்சு தூண்டில வயிற்று வேற லெவல் வா மச்சான் இந்த கவர்லாம் பத்தா மச்சான் இந்த மீனுக்கு நாஸ்தி நடக்க போகுது இப்போ உள்ள அடிச்சு தூள் கிளம்ப போகுது இப்போ அந்த மீன் ஒரே வருத்தமா இருக்கு ஒரு 4 மீன் தொடர்ந்து பிடிச்சோம் 2 மீன் ஆத்தோட போயிடுச்சு என்ன மச்சான் பெரிய கவர எடுத்து வர சொன்னதுக்கு சின்ன கவர எடுத்து வந்துட்ட மாட்டாத நேரம் சொல்றதுக்கு நம்ம பிடிக்காம நாதச்சோரமே மேல இருக்கும் நல்ல பாம்பே நாடா போண்ணா போ போ தலையில போ ஓடு சம்மடா ஓ எஸ்கேப் ஆயிடுச்சு தண்ணி பாம்பு அதனால அது இது செய்யாது அதனால தான் ஒரு லைட்டா ஒரு தாங்கு தாங்கி விட்டோம் தூக்குடா தூக்குடா ஐயோ ஐயோ செம்ம பிரிசுடா போடு சூப்பர் மீன் புண்ண புண்ண விட்றத 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 போறது வாவ் என்ன மீன் கவர்ல போட்டு சொன்னாரு அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா பதட்டமா இருக்கு அந்த மீனை பார்த்ததுல இருந்து
தூக்குங்க. அடுத்தது ஒரு மீன், வெரி வெரி சூப்பர். அடுத்து அடுத்ததாக வேற லெவலில் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ சூப்பர் நல்லா ஏன் வாழிட்டு இருக்காங்க. கீழே அடுத்த ஒரு கண்டை, சரியான கண்டை தான். நீங்கள் சேர்க்கு மீன் வீட்டில் நீங்கள் நான் தள்ளி விட்டுருந்தேன். நீங்கள் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் மீன் வருது. நீங்கள் அச்சா பிடிச்சி அப்படியே சுற்றி வைக்கா ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நிறைய பெருகிட்டே இருக்கு. நம்ம தூண்டியில் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களோட இருக்கையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம் பார்த்தோம்னா அந்த தூண்டி தான். எந்த விளையாட்டும் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இதுக்குள்ளே போயிட்டுனு வச்சு தூண்டியில் போயிட்டு வச்சுக்கா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம மீன் மாட்டுதோ இல்லையோ உட்காந்து பிடிச்சி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே அதான் எங்களோட ஹாபிட். எங்களோட சந்தோஷமே இந்த தூண்டி தான். தூண்டி தான் தூண்டிக்கா எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம். ஆமாம் நரம்பு முள்ளு ஆற்றுல எப்போ தண்ணி வருதான் காத்துட்ருப்போம். நம்ம உப்பாத்துக்கு போயிருக்கோம். இது வந்து சாதனாரு. இதிலே உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய மீன் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து இந்த மீன் இறமாட்டேன். நீங்களும் வாங்க நம்ம ஊர் சிதம்பரம். இது வந்து மீன் எடுத்து சொல்லுவோம். இந்த ஆறு பேர் வந்து பாலாறு. மீனுக்கு பஞ்சமான பஞ்சம்லாம் ஆறு. இது எப்போ வந்தாலும் துணி போட்டாலும் செம்மையாக மீன் பிடிச்சிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இன்றைக்கி வந்தோம். ஒரு ஒரு வறுவலுக்கு தாராளமாக தெரிஞ்சு ரெண்டாவது குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு வைக்கலாம் வறுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு மூளை பொருள் என்ன இற மண்டை தான். இற மண்டை வெறும் இற மண்டையை வச்சு அங்கே இற ஆஞ்சிருந்த அந்த போகிற மண்டை இருக்குல்ல அதை கோத்து தான் போகிறோம். அதுக்கு அதே மீன் போன மாட்டாது வேற லெவலில் இருக்கு. பண்ணு கண்டா தான் போட்டிருக்கேன். அம்மா அப்படியில் உட்காந்துருந்தா அங்கே போயிட்டு உங்களுக்கு மனுஷன் மாறினது. ஆ கொஞ்சம் திசை மாறிடுச்சு அந்த இடத்துல திடீர்னு. தம்பி எடு தம்பி. இப்போ மாட்டின மீன் நல்லா துட்டிச்சுக்கிட்டு பொக்குன்னது. அண்ணா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும். நன்மாரா சீக்கிரம் அடுத்து அடுத்து சேர்த்துட்டு இதில் சதம் இருக்கு பாருங்க. வேணாலும் தூக்கி போடுறது பற்றி அது எங்களுக்கு தேவை. அதான் நம்மளுக்கு தேவை. அதான் நமக்கு தேவையே. அத லபக்குன்னு போட்டா லபக்குன்னு வரும். அடுத்த ஒரு கண்டை. ஆனா ஒரு சின்ன கண்டை. அதனால தண்ணியில ஊந்துருச்சு மட்டுன்னு ஊந்துருச்சு. அதுவும் ஒரு மீன் தான். ஆனா தப்பிச்சு விட்டதே. இங்க வந்து நாங்க பிடிச்ச மீனோட தப்பிக்க விட்ட மீன் தான் அதிகம். நேர்மையா இருப்போம். கீழே கீழே ஊந்துறாங்க மச்சான். பெரிய பாம்பு வேறு ரெண்டு வாட்டி பார்த்தோம் மச்சான். ஆன்லைன் கிளாஸ் என்னாச்சு? ஆன்லைன் கிளாஸ் இன்னைக்கு வேறு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. சரி மீன் கிடைக்கலன்னா ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்கு அட்டன் பண்ணலான்னு பார்த்தேன். மீன் பிடிக்குது ஆன்லைன் கிளாஸ். கோவிந்தா கோவிந்தா தான். என் ஃப்ரெண்டு பிஎட் படிக்கிறாப்புல ஆன்லைன் கிளாஸை விட்டுட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்காரு தலைவர். வா வச்சு ஐயோ மாட்டி ஓடிடுச்சு வா. எப்படி நான் தப்பிக்குது? முள்ளு பெருசாக இருக்குது இல்லையா? அது நல்லா முள்ளை நல்லா முழுங்கு மச்சான். ஆ அப்படியே வாயிலே வச்சுட்டு வச்சுருப்பாரு. பாம்பு பாரு அங்கே பாரு படம் எடுத்து வருகிறார். தாங்க மச்சான் மண்டியில் ஒன்று வாங்க. ஓ நல்லா அடி ஓடிடுச்சு. இதே இப்போ ஏமாத்திட்டு இருக்க மீனுங்களை மாட்டு மாட்டு மச்சான். எப்படி சாப்பிட்டாலும் மீன் இழுத்து நம்ம இழுத்துறான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இல்லை பெரிய மீனாக டக்குட்டு மாட்டிது. சின்ன மீன் அப்படியே மீன் ஏமாத்துது. கொஞ்ச நேரமாக பிரேக் விட்டோம். இப்போ மாட்டிச்சு இன்னொரு மீன் கவரில் போட்டுக்க. கை நாரும் பயமான. ஆமாம் கண்டிப்பாக கை கண்டிப்பாக பார்த்தே இல்லையா? ஆமாம் தான் வந்துட்டு ரைட்டாடே மேலே எட்டி பார்த்துட்டு போகிறோம். இன்னும் நம்ம இறா மண்டை போகிறோம்ல அதுக்காக தான் வந்துட்டு பார்த்துட்டு போகுது. இறா மண்டை போகிறாங்களா இல்லையா? அவ்வளோதானா சூப்பர். தண்ணிக்குள்ளே இருந்து இன்னொரு கெண்டை வந்திருக்கு. என்ன ஒரு கொஞ்சம் இப்போலாம் கொஞ்சம் சிறுசு சிறுசாக வந்து கொண்டு இருக்கிறது. குழம்புக்கு போட்டுக்கலாம் அதெல்லாம். ஓ மாட்டி ஓடிடுச்சா? ஆனால் நல்லா பெரிய மீன் கெளுத்தி. இது வந்து ரொம்ப கொடூர பால் கெளுத்தி. பால் கெளுத்தி என்ன இந்த கெளுத்தோட ஸ்பெஷல்னா வந்து நடுமது இருக்குல்ல அந்த நடுமது வழி உள்ளவங்க பெண்கள் இந்த மீன் அருமையாக இருக்கும். ஜோராக சாப்பிட்லாம்.
ஆனா இவங்கிட்ட இருக்க ஒரு கொடுக்கு அதை வச்சு கொத்தனால இத பார்த்துதான் இருக்கும் ரிஸ்கானா வலி உயிரோடும் ஆறு மச்சா ஆறு மச்சா நீ தான் சூப்பரா உப்பு அடுத்தது ஒரு மீன் ஏடா உடமாக மீன் மாட்டிருக்கு பாருங்க வாயில மாட்டாம கீழே மாட்டிருக்கு தண்ணி ஊத்தி விடுறானா குட்டாண்டா ஓகே ஓகே போடா போடு மச்சா மன முறையான கண்டியதா இருக்குண்ணா சூப்பர் ஆனா குடிக்கக்குள்ள நம்மளுக்கு தெரியல ஜோரா இருக்கு ஜோரா இருக்கு கண்ட ஜோரா இருக்கு எப்பா கெளுத்தி போட்டாமையா கெளுத்தி லைட்டா போட்டாரு அவ்வளவுதான் கடுகு ஒண்ணுமே ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க குழம்பு வறுவல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இவரதான் மச்சான் மீன் வேட்டை இப்படியே செம்மையா இருக்குமா நீங்க வறுக்க வேண்டியதான் எவ்வளவு தேரும் ஒரு 3 கிலோ 3.5 கிலோ தேரும் செம்மையா இருக்கு மீன் இருக்கு அவரே பத்தாது வறுத்து சாப்பிடலாமா ஜோரா இருக்கு வறுத்து சாப்பிட்டா அருமையா இருக்கு மீன் எல்லாம் இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் வாங்க குடிச்சலாம் அப்படியே மிளகு அது அப்படியே மிளகுத்தூள தடவி வெறும் மிளகுத்தூளம் லைட்டாக இஞ்சி போட்டு அடித்து சாப்பிட்டு வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லும் போதே இச்சு வருது சாப்பிட்டு வரலாம்